தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி. பிரான்சில் மத வழிபாட்டு தலம் ஒன்றை அழிக்க முற்பட்ட நபரை பிரான்ஸ் போலீசார் சுட்டு கொலை செய்துள்ளனர். அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம். காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தர வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம். பிரான்சில் வடமேற்கு ருவேனில் ஒரு தேவாலயத்தை அழிக்கிறதுக்காக ஒரு நபர் என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால், தேவாலயத்தின் கூரை மீது ஏறி அதனை தீ மூட்டியிருக்கிறார். அதன் காரணமாக தீ பரவியதனை அடுத்து அங்குள்ள மக்கள் போலீசாருக்கு வந்து தகவலை வழங்கினார்கள். இதன் காரணமாக குறித்த போலீசார் உடனடியாக செயற்பட்டு குறித்த ஸ்தலத்துக்கு வந்தார்கள். அப்பொழுது கூரை மீது இருந்து நபர் ஒருவர் தீ மூட்டி கொண்டிருந்தார். இதனை கண்ட போலீசார் அவரை கீழே வரும்படி உத்தரவிட்டனர். எனினும் அவர் கூறிய கத்தி மற்றும் கம்பிகளுடன் போலீசை தாக்க முற்பட்டார் என்ற பெயரில் அவரை சுட்டு கொலை செய்துள்ளனர். காரணம் போலீசாரை அவர் தாக்க முற்பட்டார் என்பதாகும். இச்செயற்பாட்டினை உதவி போலீஸ் அதிகாரி ஒருவர் மேற்கொண்டிருந்தார். உடனடியாக செயற்பட்ட தீயணைப்பு படையினர் குறித்த ஸ்தலத்துக்கு வந்து பரவியிருந்த தீயை அணைத்தனர். தேவாலயம் முற்று முழுதாக பாதுகாக்கப்பட்டது. இதனை அறிந்த அந்நாட்டு உள்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், குறித்த போலீஸ் அதிகாரிகளுக்கு வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். காரணம் பிரான்சில் இருக்கிற ஒரு மத வழிபாட்டு தலத்தை காப்பாற்றியதற்காக, உடனடியாக நீங்கள் செயற்பட்டதற்காக பாராட்டுக்கள் என்றவாறு வாழ்த்து செய்தியை வெளியிட்டிருக்கிறார். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவாலயம் அழியாமல் காக்கப்பட்டது ஒரு நன்மையான விடயமாக கருதினாலும் ஒரு நபருடைய உயிர் போய்விட்டது என்பதை நினைக்கும் போது மன வருத்தமாகவே காணப்படுகின்றது. எனினும் குறித்த நபரை போலீசார் அல்லாத வேறு எவரும் தாக்கியிருந்தால் அல்லது கொலை செய்திருந்தால் வேறு விதமாக பிரச்சனைகள் திரும்பி இருக்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. எவ்வாறு இருப்பினும் இந்த சம்பவம் இத்துடனே முடிவடைந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். அதையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கொண்டு இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.